நெருக்கடி அதிபர் அருள் சரவணன் தயாரித்து நடிக்கும் படம் தி லெஜண்ட். இந்த படத்தை ஜேடி செரி இயக்கத்தில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் உருவாகியிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் வருகிற 28ஆம் தேதி வெளியாகியுள்ளது. உலகம் முழுக்க 2500 தியேட்டர்களில் வெளியிடப்போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படம் சுமார் 60 கோடி பட்ஜெட்டில் தயாராகியுள்ளதாகவும் வெளியீட்டு செலவு மட்டும் 10 கோடி வரை செலவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தில் அருள் சரவணன் ஜோடியாக பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுண்டலா நடித்திருக்கிறார். இவர்களுடன் மறைந்த காமெடி நடிகர் விவேக், பல்வேறு நடிகர்களும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ஒரு விஞ்ஞானியாக நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது தமிழில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், அஜித் போன்று இவரும் பேன் இண்டியா படமாக சுமார் 2500 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்வது தமிழக சினிமா துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.